ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சூலூர் ஏஜி சபையின் விசுவாசிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை தியானித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதான ஒரு நாளாக இருக்கிறது. ஆனாலும் கால சூழ்நிலைமை நிமித்தமாய் சபையாக நாம் ஒன்று சேர்ந்து வர முடியாமல் இருந்தாலும் நாம் இருக்கிற இடத்திலே கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவருடைய பிரசன்னம் அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. அது நிமித்தமாய் நாம் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் தியானத்துக்காக நாம் வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20:19. யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் 26 நாம் வாசிக்கும் போதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் 8 பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்ய வந்ததான் இந்த நாட்களிலே அவர் சமாதானம் என்று சொல்லப்படுகிறது என்கிற வார்த்தையை பல இடங்களிலே அவர் சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். உதாரணமாக இந்த 2 இடங்களை நாம் இப்பொழுது வாசித்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவர் சமாதானத்தை கொடுக்க வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வந்த நாட்களில் அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமான தேவை அவருடைய வாழ்க்கையில் சமாதானம். உலகத்திலே பணம், பொருள், ஐஸ்வர்யங்கள், நாம் நினைக்கிற எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் இருந்தாலும் சமாதானம் அநேகருடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அந்த சமாதானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் வேறு எந்த காரியங்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் மிகுதியாக அனுபவிக்க முடியும். அதனால் அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு மிக மிக தேவையானதாக காணப்படுகிறது. உலகத்தில் நான் பார்க்கிறதான நேரத்தில் சமாதானத்தை தேடி ஜனங்கள் அலைகிறார்கள், சமாதானத்தை தேடி ஓடுகிறார்கள். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சமாதானம் வேண்டும் என்கிறதான ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிறது. ஆனால் இந்த சமாதானத்தை கொடுக்கிறதான தேவனை நாம் அறிந்திருக்கிறபடினாலே அவரிடத்திலிருந்து அந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வதற்குரிய வழியாக அது காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கிறதான நேரத்தில் அவரை குறித்து ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சமாதானத்திலே அவர் ஒரு ஐஸ்வர்யவானாக இருக்கிறார் அப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் வேதத்திலே மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:5 வாசிக்கும் போது அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவரே சமாதான காரணர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்திற்கு காரணமே அவர்தான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 25:2 வாசிக்கும் போது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சமாதானத்தை உண்டாக்குகிறவரும் சமாதானத்தை கொடுக்கிறவரும் அவராகவே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது யோபுவின் புஸ்தகம் 34:30 ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சமாதானத்தை கொடுத்தால் ஒரு மனிதனும் சமாதானத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ சமாதான பிரபுவாக இருக்கிறார், அவர் சமாதானத்துக்கு காரணராயிருக்கிறார். அவர் கொடுக்கிற சமாதானத்தை ஒரு மனிதனும் எடுக்கவும் முடியாது என்று சொல்லி வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அவர் அருளுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறதானதில் தமது ஜனம் என்கிறதான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே நாம் பார்க்கிறதான நேரத்தில் ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார், யாருக்கு கொடுப்பார், எப்படி கொடுப்பார் என்கிற கேள்வி உண்டாகும். இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தமது ஜனத்துக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலே இருந்து பார்க்கும்போது அவர் சமாதானத்தின் தேவன் என்கிற காரியங்கள் நமக்கு தெளிவாக தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வந்தபோது, வானத்தின் பூமி அண்டை சராசரிகளை உருவாக்கின தேவன் மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தபோது அநேக இடங்களிலே அவர் சமாதானத்தை கூறியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாய் ஒரு ரெண்டு வசனங்களை நான் சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:48 வசனத்தை வாசிக்கும் போது, அந்த 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வியாதியை தன்னுடையதான பணத்தை எல்லாம் செலவழித்து தன்னுடையதான பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் காண முடியாமல் இருந்த அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை தொட்டபோது அவர் சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:7 வசனத்தை வாசிக்கிறதான நேரத்தில், ஒரு ஸ்திரியை குறித்து அவள் தன்னுடைய கண்ணீரினால் இயேசுவின் பாதங்களை நினைத்து தன்னுடைய தலைமையினால் அதை அவருடைய பாதங்களை துடைத்தாள் என்று சொல்லி ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்படுகிறது. அவளை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்து மனிதர்கள் உனக்கு நம்மளை ஆறுதல் படுத்தலாம், நமக்கு சமாதானத்தை சொல்லலாம், ஆனாலும் மனுஷருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க, நிரந்தரமான ஒரு சமாதானத்தையோ ஒரு விடுதலையோ கொடுப்பது கிடையாது. அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவராக அவர் இருக்கிறபடினாலே, அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறபடினாலே, அவர் சமாதானம் என்று சொல்வார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் சமாதானம் உண்டாகும். அவர் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே நம்முடையதான தேசம், உலகம் முழுவதும் இந்த நாட்களிலே ஜனங்கள் பயந்து கலங்கி கொண்டிருக்கிறதான ஒரு நாட்களாக இருக்கிறது. நமக்கு எப்போது சமாதானம் தேவை, நமக்கு எப்போது இளைப்பாறுதல் தேவை, ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு கஷ்டம் வருகிறது, ஒரு நெருக்கம் வருகிறது, அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நிலைமையில் ஒரு சமாதானம் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிட்டோன்னா அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக அது காணப்படும். அதுபோல இந்த உலகத்தில் பல நெருக்கமான பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைமைகளில் ஜனங்கள் செல்கிறதான நேரத்தில் யோசிப்பார், ஒரு சமாதானம் கிடைக்காதா, ஒரு நிம்மதி கிடைக்காதா, ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காதா என்று சொல்லி இந்த நாட்களில் ஜனங்கள் எதிர்பார்ப்பது உண்டு. அதுபோல் இந்த நாட்களிலும் நாம் இன்றைக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை கொரோனா. கொரோனா என்கிறதான இந்த வைரஸ்னாலே வருகிறதான இந்த கொள்ளை நோய், இதனால் உலகம் முழுவதும் இன்றைக்கு பீதி அடைந்திருக்கிறது, கலங்கி கொண்டிருக்கிறது, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான பயம். ஆனால் இதன் மத்தியிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து, நீ பயப்படாமல் இரு என்று சொல்லும்போது, நீ சமாதானத்தோடு இரு என்று நம்மளுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்வாரானால், இந்த சூழ்நிலைமையிலையும் நாம் தைரியமாக சமாதானமாக நாம் இருக்க முடியும். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த சமாதானம் தேவை. இந்த உலகத்திலே நம்முடைய அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வேத வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 119 165 வசனம், சங்கீதம் 119:165 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, அவருடைய வசனங்களை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை இந்த நாட்களிலே நாம் விசுவாசிக்க வேண்டியது, அதை நேசித்து அதை வாசித்து அதன்படி அந்த வார்த்தைகளை கை கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:1-2 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் கட்டளைகளை காத்து நடந்தால் அவர் சமாதானத்தை பெருக பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளில் கட்டளைகளை நாம் காத்தால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை பெருக பண்ணுவார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது பார்த்தோம், அவருடைய வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48:18 வசனத்திலே வாசிக்கும் போது,
ஆ, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 48:18 அங்கே சொல்கிறார், அவருடைய கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இப்போ பார்த்துதான் இந்த வசனங்கள், ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசித்து அதன்படி நடந்து அதன்படி அதை கை கொள்ளும் போது தேவனுடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. இரண்டாவதாக நாம் வாசிக்கும் போது பிலிப்பியர் 4:6-7 வசனங்களை வாசிக்கிறதான நேரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4:6-7 வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நம் எல்லாவற்றையும் குறித்து நாம் கவலைப்படாதபடிக்கு, அதை குறித்து ரொம்ப நம்ம கவலைப்படாதபடிக்கு, நம்முடைய என்ன விண்ணப்பங்கள் நாம் வைத்திருக்கிறோமோ அதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அதை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், எல்லா காரியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்துல தெரிவிக்கும் போது அவர் சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலான எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களில் வரும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ நாம் ஜெபிக்க வேதவசனத்தை கை கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். ரெண்டாவதாக நாம் பார்த்தோம், ஆண்டவரிடத்தில் நாம் அதிகமாக அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அதே பிலிப்பியர் 4:8-9 வசனங்களை வாசிக்கிறதான நேரத்தில் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்திலும் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சொல்லிய பவுல் அவர் சொல்லுகிறார், நான் என்ன காரியங்களை உங்களிடத்துக்கு போதித்தேனோ, என்ன காரியத்தை என்னிடத்திலிருந்து கற்றுக்கொண்டீர்களோ, என்ன காரியத்தை கற்றுக்கொண்டு அதை அடைந்திருக்கிறீர்களோ, அதை கேட்டிருக்கிறீர்களோ, அவைகளை நீங்கள் செய்வீர்களானால் அந்த சமாதானத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த சமாதானத்தின் தேவனே உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு சமாதானம். அப்போ இந்த சமாதானத்தை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏதோ சில கிரியைகளை செய்கிறபடினாலே நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லது ஏதோ பல பொருட்களை கொடுத்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த சமாதான காரணராகி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருக்கும் போது அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அதுதான் நாம் பெற்றிருக்கிறதான அந்த விசுவாசம். அப்போ அந்த சமாதானத்தின் தேவனை கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும், அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக என்னென்ன வாழ்க்கைகளில் அப்போஸ்தலர்கள் மூலமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறாரோ அவைகளை நாம் கீழ்ப்படிந்து அவைகளை கை கொண்டு நாம் நடக்கும்போது வேதம் சொல்கிறது, அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். இந்த நாட்களில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னார், ஏதோ மனுஷர்கள் சொல்கிறதை போல் ஆசீர்வாதத்தை சொல்கிற ஒரு வார்த்தையுடையவர் அல்ல, ஒரு வார்த்தையை மாத்திரமல்ல நாம் பின்பற்றுவது, அந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்முடைய நாட்கள் முழுவதிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாமல் இருங்கள், கலங்காமல் இருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையினால விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து அந்த தேவனை அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால அந்த விசுவாசத்தின் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம். வருகிற நாட்களில் தேவன் நம்முடைய சமாதானத்தின் பாதையில அவர் வழி நடத்துவார். அவர் சமாதான காரணர், நம்மோடு கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, கர்த்தர் சமாதானத்தின் வழியாக உங்களை நடத்தி செல்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே ஆவியானவர் எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நீர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாட்களுடைய வேத வசனங்களை நாங்கள் கை கொள்ளவும், அதன்படி நடக்கவும், உமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கவும். இந்த நாட்கள் வேத வசனத்திலே ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறதான அந்த ஒழுங்குகளை நாங்கள் கடைபிடிக்கவும். அதன் நிமித்தமாய் ஆண்டவரே சமாதான காரணராகி நீர் எங்களோடு கூட இருக்கும்படிக்கு எங்களை உடைய வாழ்க்கையில நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்து அந்த சமாதானத்தின் பாதையில எங்களை நடத்தி செல்லுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய மெய்யான சமாதானத்தை கொடுத்து, உம்முடைய ஆறுதலை கொடுத்து, உம்முடைய கிருபைகளை கொடுத்து நீர் அவர்களை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.